வெல்கம் டு டீடாக்ஸ் ஸ்விட்ச். நான் உங்கள் சஞ்சனா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணால் எதையும் சாதிக்க முடியுன்றத இந்த கதை நமக்கு உணர்த்துது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு மான் பிரசவ வழியில் துடிச்சது. மான் குட்டிகளை பிரசவிக்கிறதுக்காக காலியாக இருந்த ஒரு குகைக்குள்ளே போயிடுச்சு. அந்த குகையில் தன்னோட குட்டிகளை நல்ல முறையில் பிரசவிச்சது. அந்த குகை காலியாக இருந்ததுனால கொஞ்ச காலம் அந்த மானும் தன்னோட குட்டிகளோட அந்த குகையில் வசிச்சுட்டு வந்துச்சு. திடீர்னு வெகு நாட்களாக வெளியில் போயிருந்த சிங்கம் தன்னோட குகைக்கு திரும்பி வந்துச்சு. உடனே குட்டிகளை அழைச்சிக்கிட்டு குகையிலிருந்து ஓட முடியாதுன்றதை உணர்ந்த மான் தன்னோட குட்டிகள் கிட்ட, சிங்கம் குகைக்கு பக்கத்தில் வந்ததும் எல்லாரும் சத்தமாக எனக்கு சிங்கம் கறி வேணும்னு கத்துங்கன்னு சொல்லிச்சு. சிங்கம் குகைக்கு பக்கத்தில் வந்ததும் மான் குட்டிகள் எங்களுக்கு சிங்கம் கறி வேணும்னு கத்துனதை குகையின் எதிரொலியால் பயங்கர சத்தமாக கேட்ட சிங்கம், நம்மளை விட பலசாலியான மிருகங்கள் உள்ளே இருக்கிறதா நினச்சி ஓட்டம் எடுத்துச்சு. ஒரு நரி ஓடி வர்ற சிங்கத்தை பார்த்து, ஏன் ஓடுறீங்கன்னு கேட்டதும், என்னோட குகையில் வேற ஏதோ மிருகங்கள் குடியிருக்கு, அந்த மிருகங்கள் என்ன கொள்றதுக்காக காத்திருக்குன்னு சிங்கம் சொல்லுச்சு. அதை கேட்ட நரி, வேற மிருகங்கள் இல்லை, உங்கள் குகையில் மானும் அதன் குட்டிகளும் தான் இருக்கு, எனக்கு நல்லா தெரியும், வாங்க பெரிய மானை நீங்கள் சாப்பிடுங்க, குட்டிகளை நான் சாப்பிட்றேன்னு நரி சொல்லுச்சு. உடனே சிங்கம், சரி வர்றேன், ஆனால் நீ ஏற்கனவே என்னை ஏமாத்திருக்க, அதனால் உன்னோட வாழையும் என்னோட வாழையும் முடிச்சு போட்டுக்கிட்டு போவோம், அப்போ நீ என்னை மாட்டி விட்டுட்டு தப்பிச்சு போக முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி சிங்கம் தன்னோட வாழையும் நரியோட வாழையும் சேர்த்து முடிச்சு போட்டுருச்சு. சிங்கத்தை நரி அழைச்சிட்டு வர்றத தூரத்திலிருந்து பார்த்த மான் குகைக்கு பக்கத்தில் சிங்கமும் நரியும் வந்ததும் மான் தன்னோட குட்டிகள் கிட்ட சத்தமாக, கவலைப்படாதீங்க குட்டிகளே, இன்னைக்கு நாம் எப்படியாவது சிங்கக்கறியை சாப்பிடலாம், சிங்கத்தை எப்படியாவது ஏமாற்றி அழைச்சிட்டு வந்துடுவேன்னு நரி அண்ணன் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. நிச்சயமாக நரி அண்ணன் சிங்கத்தோட தான் வருவாருன்னு குகைக்குள்ளேருந்து சத்தமாக மான் சொன்னதும் குகைக்கு வெளியில் இருந்த சிங்கம் தலை தெறிக்க ஓடிருச்சு. சிங்கம் தலை தெறிக்க ஓடினதுனால சிங்கத்தின் வாளோட தன் வாளை பிணைச்சிருந்த நரி அடிபட்டு இறந்துருச்சு. கடைசியாக குகைக்குள்ளே பிரசவிக்க வந்த மானும் அதன் குட்டிகளும் உயிர் தப்பிச்ச மகிழ்ச்சியில் தன்னோட இருப்பிடத்துக்கே போயிடுச்சு. இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணால் எதையும் சாதிக்க முடியுன்றத இந்த கதை நமக்கு உணர்த்துது. ஒருவேளை குகைக்குள்ளே இருந்த மான் தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணாமல் இருந்திருந்தா சிங்கம் குகைக்குள்ளே போய் மானையும் அதன் குட்டிகளையும் சாப்பிட்ருக்கோம். முதல் தடவை சிங்கம் குகைக்கு பக்கத்தில் வந்தப்பையும் ரெண்டாவது தடவை நரி சிங்கத்தை அழைச்சிட்டு வந்தப்பையும் மான் தன்னோட தன்னம்பிக்கையையும் முயற்சியையும் கைவிடாமல் அதே சமயத்தில் சமயோஜித புத்தியை பயன்படுத்தினதுனாலையும் மான் தன்னையும் தன்னோட குட்டிகளையும் காப்பாற்ற முடிஞ்சது. நாமளும் தன்னம்பிக்கையையும் முயற்சியையும் மூலதனமாக வச்சு அதே சமயத்தில் சமயோஜித புத்தியையும் பயன்படுத்தினா வெற்றின்ற உயரத்தை அடைய முடியும். இந்த மானை போல தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்கலாம். நாமும் தன்னம்பிக்கையோடையும் முயற்சியோடையும் செயல்பட்டால் நம் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு நாள் மாறும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்னதை இதுவரை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி.